நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பித்தேன். மீகா புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 15. சேசுராஜ் மரிய பொற்கொடி என்ற எங்களுக்கு 5 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். குழந்தை பாக்கியம் இல்லாத காலத்தில் எல்லோரும் என்னை மலடி என்றும், இனி இவளுக்கு குழந்தை பிறக்காது என்றும், இவள் கணவருக்கு இனி மறுமணம்தான் செய்ய வேண்டும் என்றும் என்னை இழிவாக பேசினார்கள். நான் மன வேதனையோடு, பரலோகத்தாயே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என அழுதபடி வேண்டினேன். தாயின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்தேன். இந்த நம்பிக்கையால் மாதா மறுக்காமல் எனக்கு 5 ஆண்டுகளுக்கு பின் குழந்தை பாக்கியத்தை தந்தார்கள். மேலும் 2018 மூச்சு திணறல் வந்தது. கோவில்பட்டி ஆர்த்தி மருத்துவமனையில் செல்வதற்குள் மூச்சு நின்றது. நின்ற நிலையில் மீண்டும் உயிர் கொடுத்தாள் தாய். அதுபோல அந்த மூச்சு திணறல் நின்ற பின் ஸ்கேன் எடுத்ததில் கிட்னியில் கல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறினார். நான் மாதாவிடம் வேண்டி 2 நாள் மருத்துவமனையில் தங்கியிருந்து மருந்து சாப்பிட்டேன். தாயின் அற்புதத்தால் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன் அடுத்த ஸ்கேன் செய்தபோது மருத்துவர், என்ன அதிசயம், கல் இல்லை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் என்று கூறினார். அந்த கல் எப்படி போனது, எப்படி வெளியேறியது என்று தெரியவில்லை. அப்போது நான் உணர்ந்தேன், மாதாவின் அற்புதமும் அதிசயமும் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது என்று. பின் தாய்க்கு நன்றி கூறினோம். மரியே வாழ்க. உருவிலான் உருவாகி உலகில் ஒருவன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே. வீரமாமுனிவர். பார்ப்பவரை எல்லாம் பரவசத்திற்குள்ளாக்கும் பரலோக தாயின் புதுமைகளை மறக்கும் பரப்பும் நம்புங்கள், நலம் பெறுங்கள், மன்றாடுங்கள், மகிழ்வு.